தூத்துக்குடி எஸ்பி சிபிசிஐடி நாம் அலிகேஷன் பண்ண அன்னைக்கு சாயந்தரம் போய் அங்க இருக்கிற கான்ட்ராக்டர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்காங்க. சிஎம் ஆபீஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க, உண்மையாலுமே நீங்க பணம் கொடுத்தீங்களா? அதனால சிஎம் சீரியஸா எடுத்துக்கிறாரு நாங்க நம்புறோம். அதுல பிஜிஆர் எனர்ஜி அப்படின்னு ஒரு கம்பெனி பேரை நான் சொல்லியிருக்கேன், அந்த கம்பெனி நீங்க வாட்ச் பண்ணும், அடுத்த 3 மாசம் நீங்க வாட்ச் பண்ணும். டான்ஜெட்கோ டிஎன்இபில இருந்து எவ்வளவு பெரிய கான்ட்ராக்ட் அவங்களுக்கு கிடைக்க போகுது நீங்க பாத்துட்டே இருக்கு, இப்பவே நான் சொல்லியாச்சு. அதுக்காக தான் அந்த பேரை நம்ம மென்ஷன் பண்ணோம். செந்தில் பாலாஜி அவர்கள் மீது டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் உள்ளது, டிரான்ஸ்போர்ட்ல ரெக்ரூட்மெண்ட் ஜாப் ஸ்கேம் ஊழல், மணல் திருடின ஊழல், அதை தாண்டி இப்ப எலக்ட்ரிசிட்டி ஊழல். ஒரு மனிதரோடு உட்கார்ந்து பேசும்பொழுது ஒரு தரம் இருக்கணும், தராதரம் இருக்கணும். அதனால நிச்சயமாக செந்தில் பாலாஜி அவர்களே தொடர்ச்சியா பதில் சொல்லிட்டே இருப்பாருங்க. நான் பிரஸ் மீட்ல பதில் சொல்ல வைப்போம். என்னுடைய அப்பன் குதிரைக்குள்ளே அவர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அவர் சொல்ற ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு பதில் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம். எதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ராஜ்யசபா எம்பி வில்சன் அவர்கள் பிஜிஆர் எனர்ஜிக்கு கோர்ட்ல ஆஜராகிறாரு, அதாவது ரீசெண்டா ஜூன்ல போய் ஆஜராயிருக்காரு. எப்படி ஒரு பக்கம் வந்து எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டுடைய ஆபீசர்ஸ் ஒரு பக்கம் கவர்மெண்ட் பக்கம் ஆஜராவாங்க, இவர் பிஜிஆர் பக்கம் ஆஜராவாரு, இவர் டிஎம்கே உடைய ராஜ்யசபா எம்பினா எதுக்கு பிஜிஆர் எனர்ஜியை செட் பண்றீங்க? அது எதற்காக அண்டர் வேல்யூவேஷன் பண்ணி வச்சிருக்கீங்க? யார் அதை வாங்க போறா? அது கோபாலபுரம் அப்படிங்கிற பதிவு நான் போட்டிருக்கேன், அதையும் பொறுத்திருந்து பாருங்க. 2-3 மாசத்துல அவங்க அந்த கான்ட்ராக்ட் கொடுக்கறது போது தெரியும். அதனால் நாங்க இதை சும்மா விட போறோம். அவருடைய வாயிலிருந்தே பதில் வரும், பதில் வர வைப்போம். 4% பில்ல கிளியர் பண்றதுக்காக பணம் வாங்கிட்டு தூத்துக்குடி தெர்மல் பவர் ஸ்டேஷன் இருக்கக்கூடிய கான்ட்ராக்டர் பார்த்து கிளியர் பண்ண 21st அக்டோபர் சாயந்தரம் 5:03 அந்த டைமுக்கு டான்ஜெட்கோவுடைய சீஃப் பினான்சியல் ஆபீசர் தூத்துக்குடி தெர்மல் பவர் ஸ்டேஷனுக்கு இமெயில் போட்டு, மார்ச் மாசத்திலிருந்து செப்டம்பர் மாசம் வரைக்கும், நம்ம அலிகேஷன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மார்ச் மாசத்திலிருந்து செப்டம்பர் மாசம் வரைக்கும் இன்னும் யாருடைய பில்லெல்லாம் கிளியர் பண்ணாம இருக்கீங்க, வேகமா டீட்டெயில்ஸ் கொடுங்க அப்படிங்க. எப்படி இருக்குன்னா, தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவோம், எங்க அப்ப குதிரைக்குள் இல்லை அப்படிமா, எங்க அப்பா வந்து குதிரைக்குள் இல்லைன்னு சொல்லி சொல்லுவான். எந்த பயத்திற்காக டான்ஜெட்கோவை ஃபோர்ஸ் பண்ணி அந்த இமெயில 21 அக்டோபர் 5:03 அந்த இமெயில் அனுப்புறோம்? இரண்டாவது, நாம கேட்டிருக்கிறது வெரி ஸ்பெசிபிக் கேள்வி. இதற்கு முன்னாடி அந்த எந்த கான்ட்ராக்டருக்கு அந்த நம்ம வாட்ஸ்அப்ல அந்த பதிவு போட்டிருப்பேன், அதற்கு முன்னாடி இருந்த கான்ட்ராக்டர் கிளியர் பண்ணல, அதுக்கு பின்னாடி இருந்த கான்ட்ராக்ட் கிளியர் பண்ணல, குறிப்பிட்ட சில பேர்த்தை மட்டும் கிளியர் பண்ணியிருக்காங்க. அதுக்கான காரணம் கொடுக்கும் இந்த 4%. இரண்டாவது, நாம பேசிக்கொண்டிருப்பது லார்ஜர் இஷ்யூ. லார்ஜர் இஷ்யூனா தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்து 159,000 கோடி கடன்ல இருக்கு, அது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அது ஏன் கடன்ல இருக்கணும்னு நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பிரைவேட் பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு பல ஊழல்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டில் நடந்திருக்கு. செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அதை ரொம்ப விஞ்ஞான முறையில் ரீஸ்ட்ரக்சர் பண்றாரு. அந்த ஊழலை எப்படி பண்றாருன்னா, ஆர்டிபிஷியல் ஸ்கேர்சிட்டி ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்றாங்க, அப்புறம் எலக்ட்ரிசிட்டியை பர்ச்சேஸ் பண்றாங்க, அதை 20 ரூபான்னு காட்டுறாங்க, அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 2 மாசத்துல புதுசா ஒரு பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்டை போடுவாங்க இன்னொரு கம்பெனியோட. தூத்துக்குடி எஸ்பி சிபிசிஐடி நாம் அலிகேஷன் பண்ண அன்னைக்கு சாயந்தரம் போய் அங்க இருக்கிற கான்ட்ராக்டர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்காங்க. சிஎம் ஆபீஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க, உண்மையாலுமே நீங்க பணம் கொடுத்தீங்களா? அதனால சிஎம் சீரியஸா எடுத்துக்கிறாரு நாங்க நம்புறோம். அதனால இந்த அமைச்சர் வந்து என்ன வேணாலும் பிரஸ் மீட்ல என்ன வேணாலும் சொல்லட்டும், அவர் வாயிலேயே உண்மை வருங்கன்னா வர வைப்போம். டெய்லி உங்களுக்கு அப்படியே ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஒரு டாக்குமெண்டா வரும், நீங்க பாருங்க.